பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அதற்கு எளியா இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சேனைகளின் கர்த்தர் அப்படின்றதுக்கு எபிறைய வார்த்தை த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்னு இங்கிலீஷ்லேயும் தமிழில் சேனைகளின் கர்த்தர் நம்முடைய கர்த்தருக்கு பல நாமம் இருக்குது சேனைகளின் கர்த்தர் எகோவா சபோத் அப்படின்னா சேனைகளின் கர்த்தர் இந்த வார்த்தை வந்து பழையற்பாட்டில் மட்டும் இரநூற்றி எண்பத்தி நாலு தடவை வருது அதில் சில இடங்களில் எங்கெல்லாம் சேனைகளின் கர்த்தர்னு வருதோ அதை குறித்து நீ தியானிக்க போகிறோம் அல்லையிலா அவர் சேனை அவருக்கு ஒரு சேனையே இருக்குது இல்லையா இசைக்கியாகவும் ஏசாயாகவும் ஜபித்த பொழுது ஒரே ஒரு தேவதூதன் அனுப்புனார் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் அசீரிய வீரர்களை அதம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம் ஒரு தேவதூதனுக்கு இவ்வளோ பவர்னால் சேனையாக இருக்கிறாங்களே எவ்வளோ பவர்ஃபுல் காட் நம்ம ஆண்டவர் ஒரு அழலையா சொல்லுவோம் ஆமாம் என்றைக்கும் ஜபம் பெரிய காரியங்களை செய்யும் அழலோயா இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அல்லது சேனைகளின் கர்த்தர் என்பதற்கு அவருடைய ஆட்ரிபியூட்ஸ் நிறைய இடத்துல இதை பற்றி சொல்லப்படுது ஏசாயி ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சேனைகளின் க தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அங்கே தூதர்கள் சொல்லி கொண்டே இருந்தார்கள் அப்படி என்றால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் அடுத்து ஏசாயா இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஆலோசனையில் பெரியவர் ஆச்சரியமானவர் செயல்களில் அவர் மகத்துவமானவர் இன்னும் ஏசாயா முப்பத்தொன்னு அஞ்சில் பறந்து காக்கிற பட்சி போல அவர் ஆதரவாக இருப்பார் எருசலேமை அவர் காத்து தப்ப பண்ணுவார் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஆலா இப்படிப்பட்ட ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு அவர் மகத்தான கிரியலை செய்தார் அதில் முத முதல்ல ஆண்டவரை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லி மென்ஷன் பண்ணி ஜபிச்சது யாருன்னா அண்ணால் தான் ஜெபிச்சார் அண்ணால் தான் ஜெபிச்சார் ஃபஸ்ட் டைமாக ஆதியாமத்திலேருந்து முத முதல்ல இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தில் தான் பார்க்க முடியும் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அந்த வசனத்தை பார்க்க முடியும் ம் சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்ன ஒரு தாழ்மையான ஜமமாக பாருங்க அடியாள் அடியால்னு எத்தனை தடவை வருது மூணு தடவை வருது ஆண்டவரை எப்படி அவர் விழிக்கிறார் எப்படி அட்ரஸ் பண்ணுறாள் சேனைகளின் கர்த்தராகிய தேவரீர் உம்முடைய அடியாள் உம்முடைய அடியாள் எப்படி இருக்கிறாள் பெருமையாக இருக்கிறாளா சிறுமையாக இருக்கிறாள் அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை ரெண்டாவது அடியால் மறவாமல் நினைத்தருளி மூணாவது அடியாள் உமது அடியாளுக்கு ஒரு ஆண்பிள்ளைய கொடுத்தார் ஆமே இவடைய ஜபத்தில் சிறுமையை பற்றி சொல்கிற யோசிப்பு தான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் அவரை பழுகி பெருக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எப்பராயம்னு பெயரிட்டார் அவன் ஆண்டவர் சிறுமப்படுத்தி தான் பெருமைப்படுத்தினார் எவ்வளவு சிறுமப்படுத்த முடியுமோ அவ்வளோ சிரிமப்படுத்தினார் லேயாள் சிறுமையாக எண்ணப்பட்டாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் எவ்வளவுக்கு எவ்வளவு அற்பமாக எண்ணப்பட்டாலோ எவ்வளவுக்கு எவ்வளோ சிறுமையை அனுபவித்தாலோ அவ்வளவா ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வச்சுகிட்டே இருந்தார் மனுஷன் சிறுமைப்படுத்தலாம் மனுஷன் அற்பமாக நினைக்கலாம் ஆண்டவர் ஒரு நாள் அற்பமாக நினைக்க மாட்டார் அவருடைய கூச்ச பார்வையின் மத்தியிலும் அந்த சிறுமையின் மத்தியிலும் புருஷனும் மதிக்கலை மற்றவங்களும் மதிக்கலை யார் விரும்பத்தகாத ஒரு நபராக இருந்தால் ஆனால் அவள் கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார் அதே நேரம் லேயாள் பெருமையாக இருந்தால் கர்த்தர் கற்பத்தை என்ன செய்தார் அடைத்தார் வித்தியாசம் காட்டினார் தாவிது பெரிய ராஜா பெரிய ராஜா பக்கத்தில் பராக்கிரமசாலிகள்லாம் வர்றாங்க சிமே என்பவன் வந்து கல் எடுத்து எரிந்து தூசிக்கிறான் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான் இரத்த பிரியனேன்னு சொல்கிறான் பேியாளளின்னு சொல்கிறான் என்ன இந்த உலகத்தில் என்னென்ன கெட்ட வார்த்தை உண்டோ எல்லாத்தையும் சொல்கிறான் சொல்லிட்டு கல்லெறிகிறான் மண்ணை தூக்கி வாரி சபிக்கிறான் எவ்வளவு எல்லாரும் முன்னாடி சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ சிறுமைப்படுத்தினான் ஆனால் ஆண்டவர் எந்த நபர் வந்து சிறுமைப்படுத்தினானோ அதே நபர் இவன் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல வச்சார் ஆண்டவர் சில நாளிலே செய்ய வச்சார் சில நாளில் செய்ய வைத்தார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யார் தெரியுமா நம்முடைய சிறுமையை நினைக்கிறவர் சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை அவர் மறவாறுன்னு வாசிக்கிறோம் என்னை யாரும் விசாரிக்கலையே நான் நல்லா படிச்சிருக்கேன் நல்ல வேலை வேலையில் இருந்த வரைக்கும் கூட வேலை செய்கிறவங்களாம் குட் மார்னிங் சார்ன்னு சொல்லுவான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே ரிட்டையர்டாக இருக்கிறவங்க கோவிச்சிக்கூடாது சொல்லவங்க சொல்கிறத சொன்னேன் முன்ன அப்போ இருந்த அந்த இது இப்போ என்ன இல்லை ஆமாம் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எவ்வளோ பொசிஷன் மேலே போனாலும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு சிறுமையை ஆண்டவர் வச்சுருக்கார் பவுல் அவ்வளோ அற்புதம் செஞ்சாலும் அவனுக்கு ஒரு முல்லை கொடுத்துருந்தார் எதுக்குன்னா அவன் தன்னை பெருமை பாராட்டாத படிக்கு இந்த இருந்த முள்ளை என்ன செய்தார் அனுமதித்தார் ஆமாம் தன் சிறுமையெல்லாம் சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிற என்னை மறவாமல் நினைத்துக்கொள்ளும் அல்ல லூயா இந்த ஜபத்தை செய்யணும் மறவாமல் நினைச்சு நம்ம ஆண்டவர் நம்மை மறக்காத தேவன் நல்ல லோயா ஆமாம் மறவாத தேவன் யாருடைய யாரெல்லாம் ஆண்டவர் மறக்கல தெரியுமா யாரெல்லாம் நினைச்சார் மறத்தலுக்கு ஆப்போசிட் என்னதே நினைக்கிறேன் யாரெல்லாம் நினைச்சேன்னு ஆண்டவர் சொல்கிறார் சகரியாவின் வேண்டுதலை நினைத்தார் சகரியா பார்த்து சொல்கிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆனால் அவன் கேட்கப்பட்டதை விசுவாசிக்கவே இல்லை நான் இருக்கிறேன் என் மனைவி வயது சென்றவளாயிருக்கிறார் அப்படி இருக்கும்போது நீ சொல்கிற வார்த்தை எப்படி நடக்கும் அவனுக்கு என்ன பேர் விடணும் அவன் எப்படி இருப்பான் அவன் யாரெல்லாம் என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் சொல்கிறாரு ஆனாலும் அவனுக்கு என்ன வரல ஜபத்தெல்லாம் ஆண்டவர் மறக்கலை ஜபெல்லாம் செய்கிறான் ஜபெல்லாம் செய்கிறான் ஆண்டவர் சொல்கிறார் இல்லை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஜபம்லாம் செய்கிறான் ஆனால் என்ன இல்லை விசுவாசம் இல்லை காரியம் ரொம்ப தாமதமான நாள் அவிசுவாசம் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார் நான் சொல்லுகிற தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தையை நீ விசுவாசியாதபடியினால் இது நடக்கும் நாள் வரை நீ ஊமையனாக இருப்பாயின்னு சொல்லிட்டார் நம்மை மறவாத தேவன் நம்முடைய ஜபத்தை மறவாத தேவன் யசிக்கா ஆண்டவரை பார்த்து என்ன நினைச்சிங்க ஆண்டவரேன்னு சொன்னான் ஒருநெழிவுக்கு ஒரு தேவதூதன் திடீரென்று தோன்றி உன் வேண்டுதல் நினைத்தருளப்பட்டது என்று எக்ஸாக்டாக போட்டிருக்குது அவன் ஜபத்தை மறவாமல் ஆண்டவர் நினைத்தார் எசைக்கியா ராஜாவுடைய ஜபத்தை நினைத்தார் இவங்களெல்லாம் ஆண்டவர் நான் உன்னை மறக்கலை நினைச்சிருக்கேன்னு சொல்கிறார் அலலோயா உங்களே ஆண்டவர் மறவாத தேவன் நீங்கள் செய்த ஜபங்கள் இன்னைக்கு ஜபிக்கும்படி உங்களை அழைக்கிறேன் அண்ணாவை போல ஜபிக்க வாங்க தேவ சமூகத்தில் வந்து ஜபிங்க இந்த நாள் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார் அலே லோயா லோயா அவள் ஜபிக்க போகும்போது எப்படி ஜபித்தாள் தெரியுமா போகும்போது துக்கத்தோடு போகிறார் சாப்பிடலை எல்லாரும் சாப்பிட்ட இருந்து எழுந்து சென்றாள் என்று வாசிக்கிறோம் அவருடைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கே ஏழு ஆக்ஷன் இருக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் எழுதி வச்சிங்கன்னா பார்த்துங்க ஒரு அலையா சொல்லுங்கள் இல்லைன்னா பின்னாடி போய் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுங்க அதெல்லாம் சொன்னால் மற்ற பாயிண்ட்டை சொல்ல முடியாது அலையலையா இவங்கெல்லாம் சாப்பிட்ற இடத்துல இருந்து எழுந்து உள்ளே போய் அவள் ஜபிக்கிறாள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது சத்தம் அவள் சத்தம் இல்லாமல் ஜபித்தாள் ஆனால் தேவனுக்கு கேட்கும்படியாக ஜபித்தாள் அப்படி என்றால் சத்தம் இல்லாத ஆனால் சத்தமான ஜபத்தை செய்தாள் ஆண்டவர் அதை கேட்டு என் ஜபத்தை ஆண்டவர் கேட்டுட்டார்னு தெரிகிற வரைக்கும் ஜபத்தை நிறுத்தலை அவள் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணினாள் எப்போ ஜபத்தை கேட்டாருன்னு தெரிஞ்சதோ அப்பொழுது எழுந்து அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை எழுந்து போஜனம் செய்தாள் உபவாசத்தை முடிச்சிட்டாள் அது லோயா அலைய் லூயா ஆமாம் நம்ம ஜபிக்கிறோன்னு நமக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும் நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்டார்னு எப்படி தெரியும் எப்படி தெரியும் கனமான உங்கள் பாரமான உங்கள் இறுதி எலேஸ் ஆகிடும் ஃப்ரீ ஆகிடும் ஒரு சந்தோஷம் வந்துடும் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டுட்டார் அதுக்கப்புறம் துக்கமாக இருக்க கூடாது அவள் தான் ஜெயித்தார் எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தாள் கொடுத்திருவேன் அவளுடைய கற்பத்தை கர்த்தர் தான் அடைச்சிருந்தார் கர்த்தர் தான் அடைச்சிருந்தார் கர்த்தருக்கு ஒரு சாமுவேல் வேண்டும் ஏனென்றால் ஏலியின் பிள்ளைகள் ஊழியத்திற்கு தகுதி இல்லாமல் போய்விட்டார்கள் இப்பொழுது ஏழி வயதாகிவிட்டான் கண்கள் மங்களாகிவிட்டது இப்பொழுது முன்பு போல் அவரால் செய்ய முடியவில்லை இப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஒரு ஊழியக்காரன் ஒரு தீர்க்க தரிசி வேண்டும் அது யாரிடத்திலிருந்து வர வேண்டும் அன்னாளிடத்திலிருந்து தான் வர வேண்டும் என்பது ஆண்டவர் சித்தம் அன்னால் தான் என்ன அர்த்தம் தெரியுமா கிரேஸ் கிருபை என்று பெயர் பெற்றவளுக்கே கிருபு இல்லாமல் போச்சு ரொம்ப நாள் நான் இவ்வளவு செய்கிறேன்னு இவ்வளோ பண்ணுறேன்னு எனக்கும் ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார் செய்வார் சேர்த்து வச்சு பெஸ்ட்டாக செய்வார் விசுவாசிங்க சில காரியத்தை ஆண்டவர் சகரியாவுக்கும் தாமதமாகினார் அவர் என்ன சொல்கிறார் சகரியாவை பார்த்து தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என்பார் இப்போ ரைட் டைமில் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் சாமியலை போல் ஒரு தீர்க்கு தரிசி இல்லைன்னு சொல்லும் அளவுக்கு பெஸ்ட்டு ப்ராஃபட்டாக இருந்தான் இ வாஸ் அப் இ வாஸ் அ கிரேட்டஸ்ட் ப்ராஃபட் அப்படி ஒரு பேர் அவனுக்கு வந்துச்சு ஜபத்தில் வீரனாக இருந்தான் அந்த பிள்ளையே உமக்காக கொடுத்துருவேன்னு சொல்லிட்டான் அதுலோயா ஆண்டவர் கொடுத்ததும் ஆண்டவருக்காக கொடுத்துட்டான் சரி முதல் பிள்ளைய கொடுங்க ஆண்டவரே நான் வச்சுக்கிறேன் ரெண்டாவது பிள்ளையை உங்களுக்கு என்ன செஞ்சேன் கொடுத்துட்றேன்னு சொல்லலை ஃபஸ்ட்டு போர்ஷனே உமக்கு தான் கொடுத்ததுனால பாருங்கள் அடுத்து அஞ்சு பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தார் சேனிகளின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்களை மறவாமல் நினைத்தருளி ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் மலையிலு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் சிறுமையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார் எனக்கு இருக்கிற எல்லா அவமானங்களையும் மாற்றுவார் என்னை எந்த எல்லா இடத்துலலாம் வெக்கத்தை அனுபவித்தனோ அந்த இடத்துலலாம் ஆண்டவர் என்னை பெருமைப்படுத்துவார் நீங்கள் விசுவாசத்தோட ஜெமான் கண்டிப்பாக கர்த்தர் அதை செய்வார் ரெண்டாவது நபர் எலியா இந்த ஒன்று சமையலுக்கு அப்புறம் அது எங்கே வருதுன்னா வாசிச்ச பகுதியில் வருது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ப்ரேயர் ஆல்வேஸ் பிரிங்ஸ் விக்ட்ரி இந்த நேம் ஆஃப் இப்போ இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிகிறோம் அல்ல இல்லையா இயேசுவின் நாமத்தில் எல்லா அற்புதங்களையும் செய்ய வல்லவர் அவர் இப்போ நாம் ஜெவம் பண்ணும் போதில் இயேசுவின் நாமத்தில் ஜெவ பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளணும் இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் அலரும் இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுகமடையும் இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு வச்சுருக்கிறார் இப்போது எளியா காலத்தில் இயேசு வரல அப்போ எளியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சேனைகளின் தேவனாகிய கத்தர் அவனுக்கு ஒரு விசுவாசம் அவன் ஜபத்தில் வீரன் அவன் நல்ல கவனிங்க பதினேழாம் அதிகாரத்தில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் தான் அவர் தன்னை தெரியப்படுத்துகிறார் முதல் வசனத்தில் கிளையாற்றின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா திஸ்பி அப்படின்னா மனம் திரும்ப செய்பவர் என்று அர்த்தம் மனம் திரும்ப செய்பவர் திஸ்பி அவர் அப்பியர் ஆகும்போதே ஒரு வார்த்தையோடு அப்பியர் ஆகிறார் என்ன வார்த்தை என்ன வார்த்தையை சொல்லி அப்பியர் ஆகிறார் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு இந்த வருஷத்தில் என் வாக்கின்படி அன்றி நேரம் ராஜாட்டா போய் சொல்கிறார் என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று எலியா சொல்கிறேன்னு சொல்லலை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் எங்கெல்லாம் கர்த்தருக்கு முன்பாகன்னு வருதோ அங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அண்டர்லைன் பண்ணணும் திரும்ப திரும்ப வாசிக்கணும் பின்னும் ஆப்ரஹாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தான் அங்கே ஒரு போட்டி ஆப்ரஹாம் போட்டோன்னு ஆண்டவர் இருக்கார் ஆண்டவர் போட்டோன்னு ஆப்ரஹாம் நிற்கிறான் புரியுதா இல்லையா உங்களுக்கு நீ எப்போ ஜபத்தை முடிப்பியோ அப்போ வரைக்கும் போவேன்னு ஆண்டவர் நிற்கிறாரு இவர் சொல்கிறாரு நீர் போகிற வரைக்கும் உங்கள் முன்னாடி நான் நிற்பேன்றார் பின்னும் ஆபரகம் கத்தரகு முன்பாக நின்று கண்டு நம்ம பிரசம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய ஜபத்தில் அப்படி தெரியும் இவனுடைய ஜபத்தில் இவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு அதனால் அவன் சொல்கிறான் இங்கேருந்து இந்த பதினேழில் ஆரம்பித்தது ஏழாவது வசனத்துலேயே அங்கே ஆறு வத்தி போயிட்டு குகையில் இருந்தார் ஆறு மாதம் அங்கே இருந்தார் ஆறு மாசமும் இருந்தார் வெளியே வரல ஆறு மாசமும் ஜபந்தான் அதை விட்டு அடுத்து மூணு வருஷம் யார்ட்டி சாரி பார்த்து வீட்டுல தான் இருந்தார் வெளியே போல அங்கேயும் அவனுக்கு பேரை என்ன வந்துட்டுன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எளியான்னு வந்துருச்சு யோவான் சானகன ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது எளியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக இருந்தான்னு ஆசிரியர் எலியான்னாலே ப்ரேயர்ஃபுல் மேன் அர்த்தம் பவர்ஃபுல் அண்ட் கிரேட் ப்ராஃபிட் லை கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நல்லா போதும் போதும் நின்று ஜபிச்சு பாருங்கள் உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் விசுவாசமாக வரும் இவர் ஆண்டவர் நல்ல பயன்படுத்தி அந்த பெண் சொல்லுகிறாள் நீங்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் பதினேழாம் அதிகாரம் கடைசி வசனம் நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் அடிக்கடி வருது கர்த்தருடைய வார்த்தை எளியாவுக்கு உண்டாகி பதினாறாவது வசனம் பதினேழு பதினாறு கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே நம்ம வார்த்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாக மாறிடும் ஒரு அல்லையா சொல்லுங்க நீங்கள் வாய் திறந்து சொல்கிற வார்த்தையெல்லாம் கர்த்தர் கணம் பண்ணுவார் கர்த்தர் கணம் பண்ணுவார் ஜபம் பண்ணணுங்க ஜபத்தில் தான் எல்லாம் வல்லமையும் இருக்கு வானத்தையும் அடைச்சிட்டான் ஏன் வார்த்தை இல்லாமல் இனிமேல் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டான் அந்த வார்த்தையில் வல்லம் இருந்துச்சு வார்த்தையில் வல்லம் இருந்துச்சு நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்குதா அபிஷேகம் இருக்குதா எவ்வளோ அதிகமாக அவருடைய அவருக்கு முன்னாக நிற்கிறோமோ அவ்வளோ அதிகம் அவரை போலவே நம்ம பிரதிபலிச்சிடும் நம்முடைய முகமெல்லாம் மோசே தேவனோடு இருந்து வந்தான் அவன் முகம் இருந்தது அவனுக்கு அப்புறமாக வேதத்தில் யார் முகம் பிரகாசமாக இருந்ததுன்னா தேவானுடைய முகம் இருந்தது இந்த முகத்தில் ஒரு பிரகாசம் எலியாவுடைய வார்த்தைக்கு கர்ச்சர் கணம் பண்ணினார் நீங்கள் ஜபம் பண்ணும்போது ரெண்டு காரியம் நடக்கும் ஒன்று அடைப்பார் இல்லைன்னா திறப்பார் அல்ல எலுவையா வானத்தை அடைச்சார் திரும்ப ஜபிச்ச போது திறந்தார் தானியலுக்கு திறந்தார் அப்படியா அடைச்சார் எதோட வாயை இன்னைக்கு எத்தனை பேர் சிங்க கபியில் போட்டால் எனக்காக ஆண்டவர் அடைப்பார்னு சொல்லி போக முடியும் அந்த காலத்தில் விசுவாசம் இருந்ததுங்க நாமத்து நாளே சர்ப்பங்களை எடுப்பார்கள் விஷ விஷம் ஒன்றும் அவங்கள ஒன்றும் செய்யாது அப்படின்னு லூக்காக பத்து பன்னெண்டில் வாசிக்கிறோம்ல ஷேக்கர்ஸ்னு ஒரு குரூப் இருந்தாங்க அவங்க வந்து விஷப்பாம்பை மேலே போட்டுக்கிட்டே பிரசங்கம் பண்ணுவாங்க இந்த பாருங்கள் விஷப்பாம்பு எங்களை ஒன்றும் செய்யலை பாருங்கள் ஏசு ஏசு சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டு அன்றைக்கி ஊழியம் செஞ்சாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என் நாமத்து நாளே பிசாசுகளை துரத்துவீர்கள் அவர் உயிரோட இருக்குமே எல்லாம் ஓடிச்சு எழுபது பேர் அனுப்புனார் ரெண்டு ரெண்டு பேர் வந்து சொல்கிறேன் நாங்கள் உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறக்காக சந்தோஷப்படுங்க பிசாசெல்லாம் நாமம் சொன்னால் போயிடும் அவர் எல்லாம் சொல்லுங்கள் பிசாசு ஓட்டுறது பெருசு இல்லை ஓன் பேர் ஜீவபுசத்தில் இருக்கான் பார் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார் யாதியஸ்தர்மேர் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அப்படியே தான் என்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன் பேதிரி யோபான்னு சொல்கிறேன் ஏசுவி நாமத்தில் எழுந்து என்ன செய் அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே ஆண்டோடைய வார்த்தை எடுத்து வார்த்தையில் அதை உபயோகப்படுத்தினாங்க உபயோகப்படுத்தினாங்க அப்போ ஆண்டோடைய நாமம் எளியாவை கொண்டு மகத்தான காரியத்தை செய்தது விசுவாசித்த அந்த பெண்ணுடைய விசுவாசத்தோடு எளியாவுக்கு கொடுத்த அந்த சின்ன அடையின் மூலமாக அவள் சாப்பிட்டால் வீட்டார் சாப்பிட்டால் அந்த ஊரில் இருக்கிறவங்க உறவினர் சாப்பிட்டாங்க எவ்வளோ நாளுங்க மூணு வருஷம் சாப்பிட்ருக்குறாங்க டெய்லி வந்துக்கிட்டே இருந்துருக்குது ஆமாம் இவளுக்கு இடம் கொடுத்து அந்த பெண்ணுடைய மகன் மறித்து போனான் இவன் படுத்த கட்டிலே அங்கே பவர் இருக்குது பாருங்கள் படுத்து ஏழு தரம் முழுங்கி ஜவமானான் ஆண்டவர் பிள்ளையை உயிர்ப்பித்தார் ஜபிக்கிற மனிதன் தேவ மனிதன் என்றும் அவன் வார்த்தை மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை என்றும் மக்கள் அறிந்து கொள்வார்கள் ஜபிக்கிறவங்களாக இருப்போம் ஆண்டவர் எளியாவை போல நமக்கு வல்லமைகளை வரங்களை தர வல்லவராக இருக்கிறார் மூணாவது நபர் தாவிது ஒன்று சாமில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நாற்பத்தி அஞ்சாவது வசனம் அப்பொழுது தாவிது தன் நண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான் அந்த காலத்திலெல்லாம் நான் யூதன் நான் எபிரியன் நான் ஆண்டவருடைய பிள்ளைனா சம்திங் இஸ் ஸ்பெஷல் அவன் யூத குலமானால் நீ தாழ்ந்து போவது நிச்சயம்னு அங்கே ஆமானுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கா நான் கர்த்தருடைய பிள்ளை எனக்கு ஆண்டவர் இதை செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும் புரிஞ்சவங்களாம் ஒரு அல்ல சொல்லுங்க கையை வைத்து நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அல்லா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டோட பிள்ளை நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய பாருங்க முழு முழு இசுரவேலு நிற்குது இந்த கோழியாத்து வந்து கொக்கரிக்கிற நாற்பது நாளா ஆ சொல்கிறான் உங்களை ஒருத்தர் தான் வந்து என்னோட எதிர்ப்பு எடுத்து நின்று பாருன்றான் இவன் சின்ன பையன் இவனுக்கு இப்போ ஒரு இருபது தான் இருக்கும் பதினஞ்சு வயசில் அபிஷேகம் பண்ணப்பட்டான் இப்போ அவங்க வந்திருக்கிறான் எல்லோரும் பார்க்குறான் எல்லோரும் பயந்து போய் நிற்கிறாங்க சகோதரர்கிட்ட கேட்குறான் மற்றவங்ககிட்ட கேட்குறான் இவனை ஜெயிச்சு உங்களுக்கு என்ன நடக்கும் எல்லோரும் எப்படி பயந்து போய் இருக்கிறீங்களே அவனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்த நாளில் இருந்து ஆவியானவர் அவன் மேல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சிருக்கிறாருன்னா உங்கள் மேலே ஆவியானவர் இருக்கிறார் ஆவியானவர் இருக்கிறார் அப்போ அவன் தனியா போகல அவன் என்ன சொல்றான் என் கூட சேனைகளின் கர்த்தர் தம்முடைய சேனைகளோடு வருகிறார் நீ ஒருத்தனாக வர்ற நான் வர்றேன் வர்ற லூயா அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்தது அதனால தான் அவன்கிட்ட சொல்றான் அந்த பதினேழாம் அதிகாரத்துல பதினேழாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது வசனத்துல நீ நிந்தித்த அப்படின்ற வார்த்தையோட வரும் பாருங்க ஆ பின்னாடி நாற்பத்தி அஞ்சாவது வசனம் படிங்க அதற்கு தாவிது நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் எந்த நாமத்தில் வர்ற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர் இப்படி வாசிக்கணும் இந்த வார்த்தையிலே அவனுக்கு அவ்வளோ விசுவாசம் இருக்கு நான் ஒண்டியா வரலடா என் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே வந்துட்டு இருக்க பார் அவன் அவன் பெரிய ஆளா நிற்கிறான் அவன் எப்படி வருகிறார்கள் அவருக்கு அவனை என்னென்ன பண்ணுறான் தெரியுமா நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அவனை அசட்டை பண்ணினான் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் தாவிதை சபித்தான் அடுத்து நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அவனை பயமுறுத்தினான் இதெல்லாம் நடக்குதா இல்லையா நமக்கு நம்மளை அசட்டை பண்ணுறான் பயமுறுத்துறான் மண் வாரி போட்டு சபிக்கிறான் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க சவுல் காது கேளாதவன் போல் இருந்தான் வாசிங்க சவுள்கிட்ட சில நல்ல குணங்கள்லாம் இருந்துச்சு கீப்படியாமல் போனாலும் சில சமயம் காது கேளாதவன் போல இருக்கணும் சங்கீதம் முப்பத்தொம்போதில் வாசிக்கிறான் துன்மார்க்கன் எனக்கு முன்பாக நிற்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் எசைக்கியா தன் சேனாபதிகளுக்கு சொன்னான் சனகரிப்பும் ரப்சாக்கேயும் பேசும் வார்த்தைகளுக்கு ஒன்றும் மறு வார்த்தை சொல்லாதிருங்கள் என்று சொல்லி அனுப்பினான் அவங்கெல்லாம் பயங்கரமாக திட்டுறாங்க சாபிக்கிறாங்க எல்லாம் செய்கிறான் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறான் இவங்க மாருத்துரம் ஒன்றும் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது எசைக்கியா மருத்துவம் ஒன்று சொல்லாதிருங்கள் என்று சொன்னான் சில இடத்துல நம்ம அமைதியாக இருந்தாலே கர்த்தர் கிரியை செஞ்சிருவார் உனக்கு என்னடா செவிடாடா இவ்வளோ பேசுகிறேன் வாயா பேச மாட்டேன் இருறா பேசுகிறவர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் பேசிக்குவாருன்னு சொல்லிக்கணும் சொல்லக்கூடாது நினச்சிக்கணும் பதில் பேசவே கூடாது அவர் பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்குவார் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியாது நீ பழி வாங்காது விசுவாசத்தோடு சொல்கிறான் பாருங்கள் நாற்பத்தாறாவது வசனம் இன்றைய தினம் இன்றைக்கு இன்றைக்கி கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் இன்றைக்கி உங்கள் கையில் ஆண்டவர் ஓப்பு கொடுப்பார் உங்கள் எதிராளிகளை ஒப்புக் கொடுப்பார் விசாசின் கிரியைகளை வேற இருக்க செய்வார் விசுவாசிக்கிறீங்களா நான் உன்னை கொன்று கையில் என்ன வச்சிருக்கிறான் அவன் கையில் ஆயுதம் இருக்கா இல்லை என்ன விசுவாசமான வார்த்தை பாருங்க நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி வெளித்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் அதனால் ஈஸ்வரவேலே தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று அப்போவே சொன்னால் இப்போ வரைக்கும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க கை தட்டி ஆண்டவரை அமையப்படுத்துவார் அலே லூயா நாம் சிறு கூட்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்மோட கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் ஏற்ற காலத்தில் எல்லாத்தையும் வல்லமையும் பராக்கிரமத்தோடு அவர் செய்வார் கடைசியில் என்ன நடந்தது சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பத்தாயிரம் அவன் கையில் என்ன இருக்குது அதை ஆண்டவர் பயன்படுத்தினார் உங்கள் கையில் என்ன இருக்குது பத்தாம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன் பயன்படுத்துவார் பத்தாம் வகுப்பு தான் படித்திருக்க பயன்படுத்துவார் பட்டமோ பதவியோ செல்வாக்கோ பணமோ சொத்தோ ஆண்டவருக்கு தேவையில்லை நீ சீரோவாக இருந்தாலும் ஒன்றா பயன்படுத்துவார் ஆமாம் பைத்தியங்களை ஞானியாக்குகிறவர் பலவினரை பலவானாக்குறவர் நம்முடைய ஆண்டவர் அதுதான் நம்ம ஒன்று குறைந்தேரில் நாம் வாசிக்கிறோம் அப்படி செஞ்சார் அன்னைக்கு அன்னைக்கு ஆண்டவர் நாம மகிமைப்பட்டுச்சு இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவன் கூடவே இருந்ததுனால ரெண்டு சாமியில் அஞ்சு பத்தில் வாசிக்கிறோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் இது வர 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 பலத்தான் விருத்தி அடைந்தான் மூணு ஒன்றில் பலத்தான் போட்டிருக்குது அஞ்சு பத்தில் அவன் விருத்தி அடைந்தான் ஏன் என்று ஆளுன்ற வார்த்தை அங்கே இல்லை ஆனால் அது அது மறைஞ்சிருக்குது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இதே கர்த்தர் தான் அவனோட இருந்தார் ஆடு மேய்ச்சவனை அரசனாக்கினார் அவனோட இருந்தார் ஆடு ஆடுதாங்க இப்போ தானே சொன்னோம் உங்களுக்கு பத்து கூட படிக்கலையா ஆண்டவர் இருந்தால் போதும் ஒரு அலை இல்லையா சொல்லுவான் அவனுக்கு வீடு கட்டி கொடுத்தார் உனக்கு நான் வீடு கட்டுவேன் எனக்கு வீடு கட்டுவேன் நீ சொன்ன ஆனால் நீ கட்ட மாட்டவன் புள்ள கட்டுவான் ஆனால் உனக்கு நான் வீடு கட்டுவேன்னார் அல்லே லூயா அல்லே லூயா ஓ மனசு எப்படியோ அப்படியே ஆசீர்வாதம் உங்கள் மனசு போல் ஆசீர்வாதம் அடைய செய்தார் ராஜா வாக்கினார் அவனுக்கு வீடு கட்டினார் அவனைப் போல தேவனுக்கு ஏர் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேறு யாரும் இல்லை டேவிட் வாஸ் காட்ஸ் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தார் அவர் என்ன விரும்புகிறாரோ அவன் இருதயத்துக்கு தெரியும் அல்ல அல்லவையா ஆமாம் இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யார் தெரியுமா நான் மூணாவது காரியம் சாரி நாலாவது காரியம் இந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் மகா வைராக்கியம் உள்ளவர் வாசிங்க வைராக்கியம் உள்ளவர் ஏசாயா ஒன்பது ஆறு ஏழு ஏசாயா ஒன்பது ஆறு ஏழு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோலின் மேல் இருக்கும் அவர் நாமம் சாரி சகரியா ஒன்று பதினாலு சகரியா ஒன்று பதினாலு அப்பொழுது என்னுடைய பேசின தூதன் என்னை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிற வைராக்கியம் தெரியுமா அவர் எதிலெல்லாம் வைராக்கியம் தம்முடைய மக்களுக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர் தம்முடைய மக்களுக்காக காட் சீல் ஃபார் ஹிஸ் பீப்புள் ஏசாயா எட்டு பதினெட்டுல சொல்றார் ஏசாயா எட்டு பதினெட்டுல இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரோவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாக அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறார் சியோனுக்காக எருசலேமுக்காக ஆண்டவர் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார் இந்தியாவுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கார் இல்லைன்னா பன்னெண்டு சீச்சர்ல ஒருத்தர் அனுப்பியிருப்பாரா சொல்லுங்க பன்னெண்டு ஒன்று நமக்கு குடுத்துட்டார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் எந்த மதங்களும் தோன்றாததுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்தியாவை குறித்து அவ்வளவு அக்கறை உள்ளவர் அவர் எருசலேமுக்காக வைராக்கியம் கொண்டிருந்தார் ஏசாயா முப்பத்தொன்று அஞ்சு பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்பை பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் அவர் பறந்து வந்து காத்து ரட்சிப்பார் இன்னும் ஆண்டவர் தம்முடைய மக்களுக்காக வைராக்கியம் கொண்ட வசனங்கள் நிறைய இருக்கு ஒன்று நாளாகமாம் பதினேழு ஏழு ரெண்டு எட்டு வீட்டில் போய் வாசித்துங்க அடுத்து மூணாவது வைராக்கியம் தம்முடைய ஆலயத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவராய் யோவான் ரெண்டு பதினேழு ஏசாயா ஐம்பத்தாறு ஏழு ஏசாயா அறுபது ஏழு முதல்ல ரெண்டு பதினேழு படிங்க உமுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்பொழுது உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை இப்போது அவருடைய சீஷர்கள் நினைவு கூர் அவர் தான் சர்ச்சை தொட்டான்னா அவர் ஒன்று வைராகியம் இல்லாமல் இருக்க மாட்டார் அல்ல இல்லையா சர்ச்சு ஆண்டவர் அவ்வளோ வைராக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் லேட்டாக வர்றதுக்கும் சரியாக வர்றதுக்கும் வித்தியாசத்தை பார்ப்பீங்க இந்த வை இந்த இந்த இடத்துல நடக்கிற ஜபங்களுக்கும் ஆராதனைக்கும் பிரசங்கத்துக்கும் அவர் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதை நீங்கள் விசுவாசிக்கணும் எதோ ஒரு வார்த்தையை கேட்குறான்னு நினைக்க கூடாது காட்ஸ் வேர்டு இந்த ஆலயத்தை குறித்து அவர் வைராக்கியம் உடையவராக இருக்கிறார் வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது இந்த சபையின் மேல ஒரு வைராக்கியம் ஆண்டவர் வச்சிருக்கார் இந்த சபையை கட்டி எழுப்புவார் ஆமா இந்த கல்லில் மோதுகிறவன் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கு சபையை ஒரு நாள் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டாருங்க சபை அவர் கட்டுவார் சபையின் தேவையை சந்திப்பார் சபைக்கு வருகிற மக்கள் மேல் இருப்பார் நீங்க தான் சபை உங்கள் மேலே ஆண்டவர் வைராக்கியமாக இருப்பார் உங்களை ஒருத்தனும் தொட விட மாட்டார் அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும் நான் கர்த்தருடைய பிள்ளை என்றால் அப்படி சொல்லணும் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் என்று எலியா சொன்னது போல ஜபத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை விசுவாசம் வைராக்கியம் எலியாவுக்கு அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு வரட்டும் ஆளா லூயா நாளையிலேருந்து ஜபத்தில் அப்படி வந்து கலந்துங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெருத்த வித்தியாசத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் கடைசி பாயிண்ட்டு சகரியா நாலு ஆறு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் அல லூயா இதுவரை முடியாததெல்லாம் இனி முடிய போகிறது ஏனென்றால் பணத்தால் அல்ல பராக்கிரமத்தால் அல்ல செல்வாக்கால் அல்ல அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் கொடி ஏற்றுவார் அல்ல லூயா ஏற்றுவார் உங்கள் வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் வேலி போட்டிருப்பார் ஆவியானவர் உங்கள் கூடவே வர்றார் பரிசுத்த பரிசுத்தாவின் மேலே இருந்த அந்த வைராக்கியம் பவுலுக்கு நிறைய இருந்துச்சு அப்போ சிலர் பதினெட்டு அஞ்சு அப்போ சிலர் பதினேழு பதினாறு பதினேழு அத்தியானிய பட்டணத்துக்கு பொழுது அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு பவுல் ஆவியில் வைராக்கியம் அடைந்து மாம்சத்தில் வைராக்கியம் கிடையாது அல்லே இல்லையா மாம்சத்தில்த்தில் இனி சிகரெட்டு பிடிக்க மாட்டேன் இனி தண்ணி அடிக்க மாட்டேன் இனி என் மனைவியை அடிக்க மாட்டேன் என் பிள்ளையை அடிக்க மாட்டேன் இனி அதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் என்று மாம்சத்தில் சொன்னால் ஒரு மாதம் கூட ஓடாது வண்டி முன்னே செய்ததை விட சேர்த்து செய்யும் நீ ஆவியில் வயிற்று ஆவியில் சிந்தனை மண்டலத்துக்குள்ளே போய் ஆவியில் முடிவெடு மாம்சம் பலவீனமானது ஆவி உச்சாம மொட்டிவேட்டு பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டார் சீலாவை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு வைராகியம் வந்துடுச்சு அவர் நல்லா சொல்லுங்கள் ஆமாம் நீ இவங்களாம் லைக் மைண்டட் பர்சன் பவுல் போன இடத்துல சீலாவை கூட்டு போகிறா பவுல் போன இடத்துல திமுத்தியை கூட்டு போகிறான் பவுல் கூட தேமான்றவன் வந்து உலகத்துக்கு பின்னாடி போயிட்டான் திரும்ப வந்துட்டான் திரும்ப வந்துட்டான் இப்படி அவனோட நிறைய கம்பேனியன்ஸ் இருந்தாங்க அவங்க இருக்கும் போல வேலை வேகமாக நடந்துச்சு ஹலோ லூயா ஆமாம் நமக்கு அப்படி லைக் மைண்டட் பீப்புள் வேணும் ஒருத்தங்க ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்குது சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க ஒருத்தர் வந்துட்டாங்க பார்த்தோன்னே உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வருதா நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டார் அவள் முடிஞ்சோடனே இன்னும் பிரதர் எப்படி இருக்கீங்க பிரத என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல என்ன இல்லையா இல்லை மூஞ்சி மாறிடுதா சிலரை பார்த்த உடனே மாறப்படாது பார்த்தா சந்தோஷப்படணும் இதோ சகோதரர்கள் ஒருமித்து இதோ சகோதரிகள் ஒருமித்து அவங்க பேர் தான் போட்டிருக்கு எங்களுக்கெல்லாம் அது கிடையாதுன்னு சொல்லாதீங்க ரெண்டு பேருக்கும் தான் போட்டிருக்கு இங்கே சந்தோஷமாக இல்லைன்னா இந்த உலகத்தில் எங்கே போனாலும் சந்தோஷம் சிங்கப்பூருக்கு அமெரிக்கா இல்லை ரஷ்யா இல்லை உலகத்தையாக சுற்றினாலும் உனக்கு கிடைக்காது அதெல்லாம் அந்த அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஆண்டவர் கூடுகிற இந்த இடத்துல அவர் இருக்கிறார் அவர் வைராக்கியம் கொண்டு இருக்கிறார் ஜோமநோம ஸ்தோத்திரம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர்